வெல்கம் டு அவர் சேனல் ஆ முதல் அக்குவரை. நான் உங்கள் சக்திவேல். இந்த சேனலை பாருங்கள், ஒரு கேமராமேன் கூட தெரில. நான் அதை செல்ஃபியை ஷூட் பண்ணி ரிவ்யூ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற மூவி ரிவ்யூ என்ன அப்படின்னா, சகுந்தலா தேவி. சரோஜா தேவி தெரியும், அது யார் சகுந்தலா தேவின்றீங்களா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சகுந்தலா தேவினா யார்? அவங்க வந்து ஒரு கணித மேதை. கர்நாடக மாநிலத்தில் ஒரு சர்க்கஸ் கலைஞருக்கு பொண்ணாக பிறந்தவங்க தான் சகுந்தலா தேவி. சின்ன வயசில் இவங்க மேக்ஸ் டெலர் வேறு லெவலில் இருந்திருக்கு. ஸ்கூலில் டீச்சர்ஸே ஆச்சரியப்பட்டுட்டாங்க, பட் அவங்க ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணலை. சின்ன வயசில் பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு மேஜிக் ஷோ மாதிரி மேக்ஸ் ஷோ பண்ணியிருக்காங்க. விஞ்ஞானிகளை பாராட்டியிருக்காங்க. மனித கம்ப்யூட்டர் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டவங்க தான் இந்த சகுந்தலா தேவி. இவங்களோட பயோபிக் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அப்படி அதில் நடிச்சு சகுந்தலா தேவி நடித்தவங்க தான் வித்யா பாலன். ஸோ வித்யா பாலன் ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அவங்க வந்து பயோபிக்னால் அவங்க தான் அப்படின்ற லெவலுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பராக மூவ் ஆகும். ஃபன் எலிமெண்ட்ஸ், இந்த மேக்ஸ் கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரி மூவ் ஆகும். செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி போகும். சின்ன சின்ன லேக் வந்து இருக்கும். இதுதான் அந்த படத்தில் ஓவர் இதாக இருக்கும். பட் நமக்கு சந்திரா தேவின்றவங்களை பற்றி சுத்தமாக தெரியாதனால இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்படிலாம் இருந்திருக்காங்களா, இவ்வளோனால இவங்களை பற்றி தெரியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு பயோபிக் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வித்யா பாலன் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல்ல பிரஸ் பண்ணிடுங்க.